அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசுலவு வானிலை இருக்கே இன்றைய விரிவான காலை வானிலை இருக்கே தேதி மார்ச் மாதம் 1/3/2021 திங்கக்கிழமை விரிவான இன்றைய காலை வானிலை இருக்கே. முதலாவதாக வானிலை அமைப்பு. தற்போது இந்திய பெருங்கடலை ஒட்டியிருக்கக்கூடிய இந்தோனேஷியா கடல் பகுதியை ஒட்டி மரியன் என பெயரிடப்பட்ட புயலானது அதிதீவிர புயலிலிருந்து அதைவிட தீவிரம் அதிகரித்திருக்கிறது. 185 கிலோமீட்டர் வேகத்தை தொட்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பீடு வந்து 185 கிலோமீட்டர் வேகத்தை தொட்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிதீவிர புயலிலிருந்து அதற்கும் மேல் ஸ்டேஜ், அதாவது சூப்பர் புயலுக்கு கீழே உள்ள ஒரு ஸ்டேஜ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு மோசமான ஒரு அரக்க புயலாக இந்திய பெருங்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தான் தமிழகத்திற்கு மழையானது கிடைக்கவில்லை. தற்போது மழை பெய்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த புயல் இருப்பதன் காரணமாக தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கோடை நிலவுகிறது. காலைல வெயிலானது வெப்பநிலையானது தமிழகத்தில் அதிகமாக காணப்படுகிறது. நம்ம கடந்த 5 நாட்களுக்கு முன்னாடியே அறிக்கை வெளியிட்டிருந்தோம், இனி வரக்கூடிய நாட்களில் 25 செல்சியஸாக இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக உயர்ந்து 30 டிகிரியெல்லாம் தொட வாய்ப்பிருக்கிறது என்று அறிவித்திருந்தோம். 36 டிகிரியை தொட்டது நேற்று தமிழகத்தில். ஏனென்றால் இந்த புயல் ஒட்டுமொத்தமாக வங்கக்கடலில் இருக்கக்கூடிய காற்றையும் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய காற்றையும் மற்றும் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய காற்றையும் ஈர்த்து கொண்டு மேலும் மேலும் வலுவடைந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு காற்று சுழற்சி நம்மளை வங்கக்கடலை ஒட்டியிருந்தாலும் அதை செயலிழக்க வைத்து இது தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றி கொண்டிருக்கிறது, அது சாரி கிளாக் வைஸில் சுற்றி கொண்டிருக்கிறது. இது மடகாஸ்கரை நோக்கியும் போக வாய்ப்பில்லை, ஆஸ்திரேலியாவை நோக்கியும் போக வாய்ப்பில்லை. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு ஹை ப்ரெஷரானது இருக்குது. ஆனால் தொடர்ந்து இந்திய பெருங்கடல் பகுதியை விட்டு விலகி இந்தோனேஷியா கடல் பகுதியை ஒட்டி போகும்போது அங்கு ஒரு ஹை ப்ரெஷர், தீவிரமான ஹை ப்ரெஷர் இருப்பதன் காரணமாக அங்கே போய் செயல் இழக்கும். அதே போல் தமிழகத்துடைய வானிலை அமைப்பு, தமிழகத்தில் மீண்டும் மழையானது எப்போ பெய்யும் என்பதை பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து மார்ச் தற்போதைய ஆய்வு முடிவின்படி மார்ச் 8ஆம் தேதி முதல் தமிழகத்தில் தென் தமிழக மாவட்டங்களில் கனமழை என்பது உறுதியாக இருக்கிறது. மார்ச் 8 முதல் மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் தற்போதைய ஆய்வு முடிவின்படி கனமழை என்பது உறுதியாக இருக்கிறது. அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக கனமழை என்பது இருக்கிறது. போன ட்ரிப் மாதிரி ஏமாத்தாது. நம்ம பிப்ரவரி மாதம் அந்த 17ஆம் தேதி டு 22ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு தென் தமிழகத்தில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் என்று அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் 20ஆம் தேதி பல இடங்களில் 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், திருநெல்வேலியோட அம்பாசமுத்திரம் பகுதியில் 10 சென்டிமீட்டர் என பல இடங்களில் வந்து நல்ல மழையானது பரவலாக பதிவாகியது. அதுக்கும் அதிகமாக மார்ச் 9 அல்லது 8 முதல் பெரும்பாலும் தென் தமிழகத்தில் பரவலாக 10 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் தான், 10 சென்டிமீட்டருக்கு மேலே போகாது, குறைந்தபட்சம் சில இடங்களில் 11 சென்டிமீட்டர் என்ற கணக்கில் இருக்கும். தற்போதைக்கு இது வந்து அறிவிக்க முடியாது. நம்ம மார்ச் 5ஆம் தேதி இன்னும் உறுதி செய்யப்பட்டு டீட்டெயிலான ஒரு அறிக்கை வெளியிடுகிறேன். தென் தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மட்டும் பரவலாக மழையானது 14ஆம் தேதி வரை இருக்கிறது. அதன் பின்னர் மழையானது வலுவடையும். மேரன் ஜூலியன் ஆக்சிலேஷனுங்கிறது வந்து நம்மளை கடல் பகுதியை ஒட்டி வரும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இன்னும் தீவிரமாக இருக்க போகுது. அந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலே இன்னும் மழையானது ரொம்ப தீவிரமாகுது. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அதிகப்படியான மழைங்கிறது வந்து இந்த மார்ச் 15ஆம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழையானது எதிர்பார்க்கலாம். அதில் கடலூர் மாவட்டம் வரைக்கும் மார்ச் 14ஆம் தேதியை தொடங்கிவிடும். 13 அல்லது குறைந்தபட்சம் 12ஆம் தேதியிலிருந்து எதிர்பாருங்க. மார்ச் 12, 13, 14 இந்த 3 நாட்கள் மிகச்சிறந்த மழை. கடலூர் வரை டெல்டா மாவட்டம் அடங்கும். நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லாம் கனமழை முதல் மிக கனமழை, சற்று மிக கனமழை. பெரும்பாலும் தென் தமிழ்நாட்டுக்கு தான் கனமழை என்பது இருக்கிறது. இந்த டெல்டா மாவட்டத்துக்கு வந்து 13, 14 தேதிகளில் கனமழை என்பது உறுதியாக இருக்கிறது. அதேபோல் திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர், சேலம், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் மற்றும் நாமக்கல், தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மார்ச் 15ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதிக்கு மேலேயாவது குறைந்தபட்சம் மழையானது எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து சம்மர் சீசன்லலாம் தமிழகத்தில் வந்து பரவலாக மழையானது பதிவாகலை. அதுவும் இந்த
வங்கக்கடலில் இருக்கக்கூடிய அந்த புயலின் காரணமாக தீவிரமடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புயலின் காரணமாக தமிழகத்தில் வந்து மழை இல்லாமல் இருக்கிறது. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மழையானது கண்டிப்பாக இருக்கும். மார்ச் 7ஆம் தேதி குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மழையை மார்ச் 7ஆம் தேதி வரை பொறுமையாக இருங்கள். அது வரைக்கும் ஒரு வறண்ட வானிலை தான். இன்னும் 7-8 நாட்களுக்கு தென் தமிழக மாவட்டங்களில் வறண்ட வானிலை. ஆனால் மார்ச் 5ஆம் தேதிக்கு மேலே உங்கள் வானத்தில் மேகம் கொஞ்சம் சூழ்ந்து காணப்படும். அப்பப்போது மதிய நேரத்தில் கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே ஆங்காங்கே நடக்கும். அதான் சொல்லியிருந்தோம்ல, மார்ச் 4, 6 அப்புறம் 8 அப்புறம் 9ஆம் தேதியிலேருந்து பரவலாக நல்ல மழை. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நல்ல மழை இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைக்கு இரவு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம், அல்லது நாளை காலை வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுக்கும் மார்ச் 14ஆம் தேதிக்கு மேல் மழையானது எதிர்பார்க்கலாம். அதில் தென் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 9, 10, 11, 12, 13, 14 தேதியில் மழையானது எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.